மரத்தின் அடியிலே அமர்ந்திருந்த பெண்ணை பார்த்து, இவள் சீதையாக இருக்கலாம் என்று முடிவு செய்தார். அதன் பிறகு யம் கனகவர்ணங்கி ராமஸ்ய மகிஷி பிரிய பிரணஷ்டாபி தத்தி தஸ்ய மனசக ந பிரணஷ்யதி. பொன்னிற மேனியரான இவள் நிச்சயமாக ராமனுடைய தேவியாகத்தான் இருக்க வேண்டும். பிரணஷ்டாபி தன் கணவனை பிரிந்து வந்திருந்த போதிலும் கூட தஸ்ய மனசக ந பிரணஷ்யதி, அவள் மனம் மட்டும் சிறிது கூட சஞ்சலம் அடையவில்லை. இந்த மனம் இருக்க அது ரொம்ப ஸ்திரமா இருக்கணும். பகவான் காப்பாற்றுவான் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். மனசாக ந பிரணஷதி, மனம் இருக்க அது அசையக்கூடாது. பல பேருக்கு அசைகிறது, அதனால்தான் சிரமங்கள் வாழ்க்கையில். ஏதுவான நடந்துட்டு போகட்டும், இந்த வஸ்து அவனுடையது, இதை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு அவனுடையது, எனக்கு என்ன கவலை இருக்கு அப்படிங்கிற எண்ணம் வேணுமா? அதனால மனசாக நான் பிரணஷதி. யத்ருதே ராம சதுர்பிகிதே காருண்யேன வந்து சிம்சேனா சோகேனா மதனேனச்சாம். ராமன் சீதையை நினைச்சு நான்கு நிலைகளிலே வருத்தப்பட்டான். எல்லா கணவன்மார்களும் எழுதி வச்சுக்கணும். இவர் மனைவியினுடைய முக்கியத்துவத்தை இந்த ஸ்லோகத்தில் அழகா சொல்றார். முதல்ல காருண்யம், நம்ம நம்பி வந்திருக்கா, நம்ம கைப்பிடிச்சுன்னு வந்திருக்கா, அந்த ஒரு ஜீவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எந்த கருணை முதல்ல வேணும். நேற்றைய வரையில் அவள் யாரோ, நாம் யாரோ. பாணிகிரகணம் முடிந்த பிறகு, திருமணம் வந்த பிறகு ரெண்டு பேரும் ஒன்னாயிடுறோம். ஆகையினாலே தாயார் தகப்பனார் பந்துக்கள் எல்லாரையும் விட்டுட்டு கணவன் பின்னாலேயே வந்திருக்க அவளை கடைசி வரையில் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கணவனுக்கு உண்டு. அது ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவன் மேல் காட்டுகின்ற கருணை. ஆக காருண்யேனா. ரெண்டாவது, பலர் சேர்ந்து ஒன்னா மந்திரத்தை சொல்லி இவ கழுத்துல தாலியை கட்டி ஆசனம் வந்திருக்கோம். அந்த வார்த்தை பொய் சொல்லாகும், அந்த வார்த்தையை காப்பாற்றணும். ஆகையினாலே அந்த வார்த்தையை காப்பாற்றுவதற்காக எந்த காரணம் கொண்டும் மனைவியை கொடுமைப்படுத்தக்கூடாது. முதல்ல அந்த வார்த்தையை காப்பாற்றணும். பல பேர் சேர்ந்து இருக்க இந்த பெண்ணை நான் எனது வாழ்க்கையின் நலத்திற்காக கைபிடிக்கிறேன். அருமையான ருக்வேத மந்திரம் அது, கிருணாமி தே சௌபகத்வாய ஹஸ்தம். ஏ பெண்ணே, உன்னுடைய நல்வாழ்விற்காக உன்னுடைய கரத்தை நான் பற்றுகிறேன் அப்படின்னு அந்த அஞ்சு வருடையும் சேர்த்து போடுகிறது. இது ருக்வேத மந்திரம். ஆகையினாலே அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது பொய்யாக கூடாது. இது ரெண்டாவது. மூணாவது, ஷோகேனா, மனைவி இருந்தாதான் கிரகஸ்தாசிரமத்தை ஒழுங்கா நடத்த முடியும். தானம் பண்றதுன்னு சொன்னா மனைவியினுடைய அனுமதி இல்லாம தானம் பண்றதுக்கு சட்ட இடம் கொடுக்கல. வேதம் இருக்க மனைவிக்கு தெரியாம கணவன் தானம் பண்றதை ஒத்துக்கல. கணவன் தானம் பண்ற மாதிரி இருந்தா மனைவி தீர்த்தத்தை சேர்த்து அவ ஒப்பி கொடுத்தாதான். ரொம்ப ஒரு அழகான நடைமுறை. என்ன நடக்கிறது, எதுக்கு நீ செலவு பண்றீர் அப்படிங்கிறது யாருக்கு தெரியணும், தேவிக்கு தெரியணும். ஆகையினால நான் நல்ல காரியங்கள் செய்வதற்கு துணையா இருந்தவர் இல்லாத காரணத்தினால் நான் நல்ல காரியம் பண்ண முடியல. அந்த சோகம். விருந்து உபசரிக்கிறோம்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து உபசரிக்கணும். அப்படி அந்த விருந்து உபசரிக்கிற பாக்கியம் இல்லை, இதனால வருத்தப்படுறார். கடைசிய நான்காவது, மதமேனச்சா, இளமையின் துணைங்கிறது நாலாம் பட்சம்.
முதல் மூன்று தர்மம், இந்த தர்மத்து பண்றதுக்காகத்தான் தர்ம பத்தினின்னு பேரு அவளுக்கு. ஆகையினாலே இவள் தான் அந்த சீதை. இவளை அழைத்து ராமன் நான்கு நிலைகளிலே வருத்தப்படுகிறான். ஸ்ரீ பிரணஸ்டே காருண்யாத்து சொன்ன விளக்கத்தை அப்படியே ஸ்லோகத்துல, பெண்ணை நாம் பிரிந்திருக்கிறோமே எந்த கருணை, நம்ம ஆசிரிச்சு வந்திருக்கா. நான் வேடிக்கையா சொல்றது உண்டு, 9:30 பாணிக்கிறவன முடிஞ்சு வாங்கலிதான் மாசு, 9:31 பொண்ணுடைய அம்மா வந்து ஏமா குழந்த காசு சாப்பிடுறியா அப்படின்னு கேக்குறா. இந்த பொண்ணு கேக்குறது அவருக்கு கொடுத்தியான்னு கேக்குறது. 9:30 வரையில் யாரும் தெரியல, 31 தாலி கட்டின பிற்பாடு அம்மா கேக்குதா நீ சாப்பிடியம்மா காஃபின்னு கேட்டா அவரு குடுத்தியான்னு கேக்குறது. இதான் பந்தம். ஆகையினாலே அந்த வார்த்தை பொய்யாக கூடாது. யாயும் யாயும் யாராகியாரோ, தமிழ நல்ல பாடல் இருக்கு. உங்க அப்பா யாரோ, உங்க அம்மா யாரோ, எங்க அப்பா யாரோ, எங்க அம்மா யாரோ, யாயும் யாயும் யாராகியாரோ, யார் யாருக்கு சொந்தம். ஆனா நீயும் நானும் மண்ணுல ஜலம் இருந்தா அந்த மண்ணினுடைய தன்மை அடைகிற மாதிரி ரெண்டா கலந்திருக்கும் அப்படிங்கிற ஆக்சிசன் இருக்க. அது மூணாவது பத்தினி சோகேன, பத்தினின்னு சொன்னா இல்லறத்தை சரியாக நடத்துவதற்கு துறை இருப்பவள்னு அர்த்தம். மனைவிக்கு அர்த்தம் வேற, பத்தினிக்கு அர்த்தம் வேற, சத்திக்கு அர்த்தம் வேற, பாரியைக்கு அர்த்தம் வேற. இந்த நாளும் ஒன்றும் நினைச்சா ஐயோ பாவம் சம்ஸ்கிருதம் தெரியாதுன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் விளக்கமே இருக்கு. அடியேன் என்னுடைய புத்தகங்கள்ல தெளிவோம் தெளிவோம்னு எழுதுறத அதுல ஒவ்வொரு எழுத்தா எடுத்து அனலைஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இல்ல பத்னி, தர்ம பத்னி இல்லாம ஒரு காரியம் பண்ண முடியாது. பத்னியா சகா மனைவியோட கூட உபாசம் பண்ற ஹோமம் பண்றதுன்னா மனைவியோட கூடதான் பண்ணணும். ஒரு நல்ல காரியங்களுக்கு துணையா இருப்பவள். சோகேனா பிரியேதி சோகேனா, பிரியமானவர். எப்பவுமே கணவன் மனைவி இருவருக்குள்ள பந்தம் இருக்க அது அடிப்படையே பிரியம்தான். அவனுடைய பிரியம் இவளது பிரியம், இவளது பிரியம் அவனது பிரியம், அதான் அர்த்தம் பண்ணணும். ஒருவருக்கொருவர் பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனம் எழுதினா இத கல்யாணத்தின் போது சொல்றா, நீ இங்கேயே இருக்கணும், இந்த ஆத்திலேயே இருக்கணும், பேரங்களோட விளையாடணும், ரெண்டு பேரும் மனம் மாறாம இருக்கணும். ஒரு அற்புதமான ஸ்லோகங்கள் வரலாம். இதெல்லாம் நினைச்சு ராமன், நம்ம தர்மம் என்னவோ அதை காப்பாற்றணும், அதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சீதையை நினைச்சு கஷமப்பட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அத்தியாதேவியூபம் அங்க பிரத்யங்க சௌஷ்டவம், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அழகு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஒருத்தர் ஒருத்தர் கொடை சொல்ல முடியாது. ராமஸ்ய ஜயதாரூபம், ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. சீதையில் ராமனையும் ராமனையில் சீதையும் பார்க்கின்ற மனோபாவம் நமக்கு வேண்டும். கணவனும் மனைவியும், கணவனை பார்க்கும் பொழுது மனைவியும், மனைவியை பார்க்கும் பொழுது கணவனும் எதிரே இருப்பவனுக்கு நினைவு வர வேண்டும். அப்படி அந்யோன்யம், ஒருவருக்கு ஒருவர் மாறுபடாத உள்ளமுள்ளவர்களாக. சீதையை பார்க்கதே ராமன் நினைவு வருது, ராமனை பார்க்கதே சரி சொல்றோம் இல்லையோ. மாமா மன்னா வச்சுட்டு இருக்காரு போல் இருக்காரு மாமியை, மாமி எப்படி இருக்காரு பார்த்தலா அப்படி சொல்றேன் இல்லையா. அந்த மாதிரி சத்தியம் அதிரக்ஷனா, கூர்மையான கண்களை உடையவள் அர்த்தம். மை தீட்டப்பட்ட கண்களை உடையவள்னு அர்த்தம் இருக்கு. மை தீட்டுறதே கூர்மையை காட்டுறதுக்காக தான். அதாவது கூர்மையான கண்களை உடையவள். அஸ்யாதேவியா மனஸ்தஸ்மின் தஸ்யதாஸ்யாம் பிரதிஷ்டிதம், ஒரு அற்புதமான ஸ்லோகம் அது. கணவன் மனதில் நிலை பெற்றிருக்க வேண்டியவள் மனைவி மாத்திரம்தான். மனைவி மனதில் நினைவு பெற்றிருக்க வேண்டியவன் கணவன் மாத்திரம்தான். இருவரும் மாறி போக்கு இதயம் ஏறினார். மாலை மாத்திக்கிறவன் கல்யாணத்துல காரணம் என்ன தெரியுமா, எனது மனம் உன் பயம், உனது மனம் என் பயம்,
நாம் இருவரையும் பிணைக்கப்பட்டுக்கிற இந்த மாலை இருக்க அது எப்படி மனம் வீசுகிறதோ அப்படி இருவரும் இல்லறத்தை மனம் உள்ளதாக நடத்தி கொள்ள வேண்டும். ஒன்னு ஒண்ணுக்கும் மந்திரம் இருக்கு. விளையாட்டை மாலை மாத்திக்கிறவர் விளையாட்டு இல்லாது மந்திரங்கள்லாம் பார்த்தோம்னா இவருடைய மனசு அங்க முடியுமான்னு கேட்டார். வாஸ்தவம் இன்னைக்கு சில பேர் பார்க்கலாம், மாமா வெளியூர் போயிருந்தான்னு சொன்னாக்க மாமி சாப்பிடுறது இல்லை சில ஆத்துல எங்க சாப்பிடறாரோ நமக்கு எங்கே அல்லாடுறாரோ பாவம். அப்படி அவர் மனசுல அந்த மாமியினுடைய மனசுல மாமாவும் அந்த மாமாவுடைய மனசுல மாமியும் இருக்கணும். அதுதான் உண்மையான தாம்பத்தியம். தாம்பத்திய உறவு என்பது ஒருவருக்கொருவர் மனதை புரிந்து கொண்டு மனதிலே வாழ்கின்ற தன்மை இருக்கிறது இல்லையா. அதுதான் அஸ்ய தேவியா மனஸ்தஸ்மின்னு விராட்டியனுடைய மனம் இருக்கே அது ராமன் கிட்ட இருக்கு. பின்னால் பார்க்கப்படுறாத ராமனுடைய மனம் இருக்கே விராட்டியர் இடத்துல இருக்கு. தேனேயன்ற தன்மாத்மா முகூர்த்தம் அதி ஜீவதி. ராமன் விராட்டியை பிரிஞ்ச பிற்பாடோ பிரணதசியோடு இருக்கான்னா என்ன காரணம் தெரியுமா? அவனுடைய பிராணன் இவகிட்ட இருக்கிறதுனால அவன் பிரணதசியோடு இருக்கான். அவனுடைய பாவம் எங்க இருக்கு? சீத்தை கிட்ட இருக்கு. இவ தீவிரசியோடு இருக்கிறதுனால அவன் இருக்கான். இதுதான் அந்யோன்யன்றது. அப்படிப்பட்டவர் இவர். அப்புறம் இருக்கான் துஷ்கரம் கிருதவான் ராம ஹீனாயதனய பிரபு தாரயதி ஆத்மனோ தேகம் அசோகே நவசீததி. இது வால்மீகியினுடைய அற்புதமான ஸ்லோகம். சீதை தன்னை விட்டு பிரிஞ்சான உடனே ராமன் பிராணனை விட்டுருக்கணும். பிராணனை விடலையே ஏன் விட தெரியுமா? அந்த பிராணன் அவங்கிட்ட இல்லை இவகிட்ட இருக்குது, ஆகினால விட முடியல. ஆகினால துஷ்கரம் கிருதவான் ராமா. சீதை இல்லாத வாழ்க்கை ராமனுக்கு ஒரு வாழ்க்கையா? ராமன் சீதையனுடைய பெருகினாரே இப்படி சமப்படுறாரே என்று ஆஞ்சநேய சுவாமி நினைக்கிறாராம். துல்லிய சீல வயோவருத்தம் துல்யாபிதன லட்சணம் ராகவோர்கதி வைதேகி சந்தேகம் அதிதக்ஷணம். இது சம்பிரதாயமான ஸ்லோகம். எம்பெருமானும் பிராட்டியும் குணத்தினாலே ஒன்று பெற்றவர்கள். ரெண்டு பேருக்கும் ஒரே குணம்தான். இந்த ஜீவனை எப்படியாவது கலைப்பேற்ற வேண்டும், தங்கள் குழந்தையை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் தாயாருக்கும் தகப்பனாருக்கும் இருப்பது போல இந்த ஜீவனை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் எம்பெருமானுக்கும் உண்டு, தாயாருக்கும் உண்டு. என்ன விசேஷம் கேட்டா, எம்பெருமான் தகப்பனார் நிலையிலே இருக்கின்ற காரணத்தினாலே சில பல தவறுகளை குழந்தை செய்யும் பொழுது சற்று அதிகாரத்தை காட்டி தண்டிப்பது போல் பாவனை காட்டுகிறாள். ஆனால் தாயார் கருணையினாலே திருத்த முயற்சிக்கிறாள். என இது ரெண்டு பேரும் ஒரே மனசு இந்த ஜீவன்களை காப்பாற்றுகிறார். ரெண்டு பேரும் ஒரே வயசு. துல்லிய அபிஜன லட்சணம். அபிஜனம்னு ஒரு அருமையான வார்த்தை. அவர்களுக்கு வேண்டியவர்கள் பகவானுக்கு வேண்டியவனா நாம இருக்கணும். நம்மால கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமா கண்டுபிடிக்கிறான். அவனுக்கு வேண்டியவனா இருந்தா நிச்சயமா அவன் என்ன நினைக்கிறானோ அதை பகவான் நடத்தி கொடுக்கிறான். இன்னைக்கும் கலியுகத்திலே நடக்கிறது. ஒரு நாள் உட்காந்து ஏதோ எழுதிட்டு வரதன் புறப்பாடு, நான் இருந்த ஆத்துல இருக்கிற சுவாமி பெருமாள் புறப்பாடு இன்னைக்கு கிடையாது, சூழல் போடுறது, நான் கோவிலுக்கு போறேன், இந்த விளையாடுறதா அப்படின்னு கேட்டார். அது என்ன சொன்ன தெரியுமா? அவனுடைய இந்த திருக்கோலத்தை நான் சேவிக்க வேண்டும் என்று அவன் திருவுள்ளம் பற்றினால் நிச்சயமாக வீதியிலே வருவான். நான் அவன் விஷயமாகத்தான் எழுதி கொண்டிருக்கிறேன், இப்பொழுது வருவதற்கு இல்லை அப்படின்னு. ஒருங்கே இந்த கோவிலுக்கு போனார். போனவர் 5 நிமிஷம் திரும்பி வந்துட்டார். என்ன சுவாமின்னு கேட்டார். பெருமாள் ஏறார், சூரலா இருந்தாலும் பரவாயில்ல, திருவடி கோவிலுக்கு ஏறணும் ஏறார். அவனை சேவிக்க வேண்டும் என்ற உறுதிப்பாடு நமக்கு நிச்சயமா வேணும். நமக்கு இந்த சஞ்சலம், சேவை கொடுப்பானோ மாட்டானோ, சேவை கொடுப்பானோ மாட்டான், சஞ்சலம் இருக்கிறதான் முடியறது இல்லை. அவங்க என்ன சொன்னார்னா, அபிஜனம் அவனுக்கு வேண்டியவன், அந்த காப்பாற்றுறது அவனுடைய கடமை. அதாவது அவனுடைய வஸ்து இது,
அப்படின்ற எண்ணம் வரணும். ராகவோ அர்ஹதி, இந்த விஷயத்துல எம்பெருமானும் பிராட்டியும் ஒரே மாதிரி இருக்கா, ஆகையினால இவா ரெண்டு பேரும் ஆதர்சமான தம்பதிகள் அப்படின்னு. அதுக்கப்புறம் நாலு ஸ்லோகத்தில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் நினைச்சு பார்க்கிறார். இந்த பிராட்டியை தேடும் முகத்தால் வந்ததனால் தானே அத்தியாகேதோகோ விசாலாட்சியா கதோவாலி மகாபலகா. இந்த பிராட்டியை தேடும் நிலையிலே வந்த காரணத்தினாலேதான் கிஷ்கந்தைக்கு வர நேர்ந்தது. கிஷ்கந்தையிலே வந்த காரணத்தினால்தான் சுக்கிரேவனோடு நட்பு செய்து கொள்ள முடிந்தது. சுக்கிரேவனோடு நட்பு செய்து கொண்ட காரணத்தினால்தான் வாலியை வதைக்க முடிந்தது. ஆக வாலி வதம் நடைபெறுவதற்கு முக்கியமான காரணம் இவள்தான் அப்படிங்கிறார். ராவண பிரதிமோ வீரியே சபந்தஸ்த நிபாதிதா. ராவணனுக்கு சமமான ஆற்றல் உடையவனா இருந்த கபந்தன் என்பவன் இவள் பொருட்டுதான் இவளை தேடும் நிலையில் ராமன் வந்தபோதுதான் அழிக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே ராமாயண கதையே இவளால் தான் நடைபெறுகிறது. இவள் நடந்தால் ராமாயணம் நடந்தது. இவளை ஆகாயமாக தூக்கி சென்றால் ராமாயணம் வேகமாக செல்கிறது. அவர் கட்டுரை எழுதின ராமன் வனத்திலே நடந்தான், ராமாயணம் நடந்தது. ராமன் மான் பின்னாலே ஓடினான், ராமாயணம் ஓட ஆரம்பித்து விட்டது. இங்க பார்த்தா தெரியும், ஆரண்ய காண்ட வரையில் மெதுவா வரும் கதை. ஆரண்ய காண்டத்திலேருந்து பின்னால பார்த்தீங்கன்னா 7 ஆண்டு தபடபடபடபடு ஓடும். காரணம் என்னன்னா, அவன் ஓடினான் கதை ஓடியது, அவன் நடந்தான் கதை நடந்தது, அவள் விரும்பினால் ராமாயணம் நடந்தது. எனவே இது ராமன் சரித்திரம் அல்ல, சீதாயா சரித்திரம் ஆகு. இது சீதையுடைய பெருமையை சொல்லுகின்ற கதை. சதுர்தசவசஹஸ்ராணி ரக்ஷசாம் பீமகர்மணாம் நிகதாதி ஜனஸ்தானே பரைஹி அக்னி கோபமைஹி. இவர் போட்டுதான் கரன் பூஜனன் திருசிரல் 14,000 வீரர்கள் 14 சேனாதிபதிகள் அத்தனை பேரும் சக்கரவர்த்தி திருமகன் ஒருவனால் தனியாக போரிலே அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். யார் காரணம்? இந்த பிராட்டி தான். இந்த பிராட்டியை அபகரிக்க வேண்டும் என்று சூர்பலகை நினைத்ததனாலே வந்த போர் தான் இது அப்படின்னார். கரத்த நிகதே கரன் அறிந்துபட்டிருக்கார். திசரஸ்தனி பாபிதாம் தூஷணஸ்த மகாபேஜா ராமேன விதாத்மனா. ராமனுடைய ஆற்றல் பளிச்சிட்டு காட்டிய இடம் ஆரண்ய காண்டம். அவதார ரகசியத்தை அவன் வாயாலேயே சொல்லான். என்னுடைய ஆசிரியர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சீதை நான் என்னை அழித்துக் கொள்ளவும் தயாராக இருக்கிறேன். அப்படிக்கு இருக்கிற கருள் ரொம்ப சிரிச்சு. ஒரு தாயானவர் தன்னுடைய குழந்தை சேற்றிலே விழுந்து விட்டது என்று கேள்விப்பட்ட உடனே தான் உடுத்திருக்கின்ற ஆடை தான் போட்டிருக்கின்ற நகை இவைகளை பற்றி தான் கவலைப்படாமல் சேற்றிலே இறங்கி குழந்தையை தூக்குமா போலே. நம்மை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எம்பெருமான் அவதாரங்களை எடுத்து மண்ணிலே மனுஷர்க்காய் படாதனப்பட்டு குழந்தையை கரையேற்றுவது போல நம்மை கரையேற்ற வேண்டும் என்று துடிக்கிறான். எனவே இத்தனைக்கும் காரணம் பிராட்டி தான். இதுக்கு ஒரு திஷ்டாந்தமான நடைமுறை வாழ்க்கை சம்பவம் ஒன்றை எழுதியிருக்கிறேன். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் 1ஆம் தேதி 300 பேருக்கு சம்பளம் கொடுக்கிற பாக்கியம் அவருக்கு. சிம்ம ட்ரெஸ், ஒயிட் பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு, போட்டை, ஒட்டு கோட் போட்டு ஜாவோட காரில் போய் உட்காந்து அவருடைய ஒரே ஒரு குழந்தை 2 வயசு குழந்தை உடனே அப்பானது தூரப்போ அப்படிங்கிறார். தான் போட்டிருக்கிற அந்த தூய்மையான ஆடை பாதாகி விட போகிறது என்று இந்த குழந்தைய சொல்றார். இது அந்த மாமி பார்த்துட்டே வந்துட்டார். என்ன அநியாயமா இருக்கு, இந்த குழந்தையை பெறுவதற்கு நம்ம எத்தனை கோவிலுக்கு போகணும், இந்த குழந்தைய இந்த மனுஷன் இப்படி உதறி தள்ளுறாரு, நியாயம்தானா அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் என்ன பண்றான், இந்த குழந்தைய இருக்கு போயிட்டு நன்னா திருத்தாமரத்துக்கு பார்த்து நன்னா ட்ரெஸ் பண்ணி சாயங்காலம் 5 மணிக்கு குழந்தைய இடுப்புல வச்சுட்டு வாசல நிக்கிறார். சுவாமி அங்கேருந்து ஆபீஸ்லேருந்து வர்றார். இந்த குழந்தைய வாடா கண்ணு அப்படின்னு நிறுத்துகிறார். காலையில் எந்த குழந்தையை இவர் ஹீ என்று தள்ளினாரோ
அதை இப்பொழுது வாரி அழைத்துக் கொள்ளுகிறார். காரணம், அந்த குழந்தையினுடைய அழுக்கை நீக்கி தூய்மையாக்கி தன்னுடைய நாயகன் விரும்பும் நிலையிலே செய்கின்ற பணியை செய்பவள் தாய். அதனால தாயாருக்கு ஏற்ற மதிஷம் அப்படிப்பட்டவள். அது மட்டுமல்ல, கர்மஜ்ஞஸ்ய கிருதஜ்ஞஸ்ய ராமஸ்ய விதிதாத்மனஹா இயம்சா தைதாபாரியா ராட்சசி வசமாகதா. இப்படி நினைச்சு பார்க்கிறார், என்ன அநியாயமா இருக்கு, ராவன் தர்மத்தையே காப்பாற்றுறவன், நன்றி உள்ளவன், அப்படிப்பட்ட ராமனுடைய தேவிக்கா இங்கே சிலை, என்ன அநியாயமா இருக்கு, தப்பு பண்ணான்னா பரவாயில்ல, கர்மஜ்ஞஸ்ய அறத்தில் வழியிலே நிற்பவன், கிருதஜ்ஞஸ்ய நன்றியை மறக்காதவன், ராமசிய விதித்தாத்மனகா இப்படித்தான் வாழணும் அப்படின்ட்டு வாழ்க்கையை வகுத்து கொடுத்தவன் ராமன், அவனுடைய தேவியா அவனா இப்படி சிரமப்படுறா என்று பரிதாபப்படுகிறார். இயம் சா தைதாபாரியா ராட்சசீவசமாகதா சுத்தீ ராட்சசிகள், ராட்சசிகள்னா எப்படி இருந்தா திரும்ப இல்லையோ, அது வர்ணிக்கிறதுக்கே வார்த்தை கிடையாது, ஒருத்தி கூட அழகா இல்லையா, எல்லாமே அவலட்சணங்கள் என்ன உண்டோ அத்தனையும் ஒண்ணு சேர்ந்து ஒரு கூட்டம். இது போராது, வாயிலிருந்து அவர்கள் மாமிசம் சாப்பிட்டு அந்த குருவி போட்டின்னு இருக்குமா, போருமோ இல்லையோ, அதோட இல்ல வாயிலே ஒரு மாதிரி புலால் நாற்றம், அழகே ஒரு வார நல்ல ஒரு பெண்ணை நடுவில் உட்கார வச்சு சுத்தி அழகே இல்லாத விகாரமான துர்நாற்றம் உள்ள பெண்களை சுத்தி வச்சிருந்தா சுத்தி இருக்கிறத பார்த்து பார்த்து பார்த்தே இந்த அழகா இருக்க செத்து போயிடுவான். ராவணன் மாதிரி சைக்காலஜி இருக்குங்க யாரும் கிடையாது. சீதைக்கு சுத்தி இந்த அலக்கியர்கள் அளவற்றார்களா, சுத்தி ராட்சசர்கள். ஆனா இந்த சீதை எப்படி இருந்தா தெரியுமா, சந்துஷ்ட பல மூலேனாபரா, காட்டிலே இருக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆத்துக்கார் என்ன உழந்து கொடுத்தாரோ அந்த காயோ கிழங்கோ பழமோ அவர் சாப்பிட்டா நான் சாப்பிடுவோம், ருச்சி பார்க்குற வழக்கமே கிடையாதா, எங்கள் ஆத்துக்காரருக்கு பிடிக்கும் நான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி சந்தோஷமா இருந்ததோ வனே பவனேயதா, மாளிகையில் இருக்கிட்டே எப்படி இருந்தாலோ அதே மாதிரி சந்தோஷமா காட்டில் இருக்கிட்டேயும் சீர்த்து இருந்திருக்கான். அப்படி கணவன் ஒரு நிமிஷமும் பிரியாம கணவனோட கூடவே இருந்த இப்படிப்பட்ட ஒரு உத்தமிக்கா அநியாயமா இந்த நாட்டுல சிலை அப்படின்ட்டு சீத்தைய நிலையை பார்த்து அஞ்சனைய சுவாமி கல்ல ஜலம் அடிக்கிறார். துஷ்கரம் கிருதே ராமகா, ராமா இத்தனை நாள் இவளை பிரிஞ்சு நீ இருக்கியடாப்பா எப்படி இருக்கு, இமைப்பொழுதும் எம்பெருமான விட்டு பிரியாதவள் தாயார் அகலகில்லேன் இதையும் என்று அதன் மேல் மங்கை உரை மாறுதா, நிகரில் புகழாய் உலகம் உண்டுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர்கள் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லாடியேன் உன் அடித்து அமர்ந்து புகழ்ந்தேனே. விராட்டியை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரிந்திருக்க மாட்டான், பிரிந்திருக்கானே சொல்லிட்டு தாரக தியாப்தனோ தேகம் பிரிஞ்சிருக்கானே எப்படி இருக்கான், எப்படி இருக்க முடியுது, இப்படி எல்லாம் ஆஞ்சநேய சுவாமி மனசுல நினைச்சார். அப்போ கலகலா சப்தம், ஒரே மேளம் முழக்கம், பார்த்தா யார் வருதுன்னா ராவணேஸ்வரன் சீதை இருக்கிற இடத்துக்கு வருகிறான். உருப்பசி உடையவோ அது எடுத்த நல் தொடர தேவலோகத்து பெண்ருக்காது ஊர்வசி அவ உடையவாளை எடுத்துட்டு வராளாம், ஒரு மொழியா சரி செருப்பு இருக்க செருப்பினை தாங்கி திலோத்தமை செல்ல, திலோத்தமை ராவணனுடைய செருப்பை தாங்கிட்டு வராளாம், தேவலோக பெண்கள் எல்லாம் எனக்கு அடிமைகள், எனக்கு பணிவிடப்பட்ட பாத்தியா அப்படிங்கிற சீத்த தெரிஞ்சுக்கணுமா, சுத்தி எத்தனை பேர் வரான்னு கேட்டா நல்ல மனுஷன் பாவம், சுத்தி பெண்கள் கூட்டம் தானா, அங்கநாகாசதமாத்திரம் நூற்றுக்கணக்கான பெண்கள் கூட வராளா, தம்பிரஜந்தன் மகேந்திரம் இவ பௌலத்யம் ஏவ கந்தர்வயோஷிதா,
தேவலோகத்திலிருக்கிற பெண்கள் எல்லாம் இந்திரன் வந்தா பின்னால் எப்படி வருவாரோ அப்படி எல்லா பெண்களும் ராவணன் பின்னால் ராவணன் வரா தீபிகா காஞ்சனி காஷ்யத்து ஒரு தீபட்டி இருந்து வராமா பொன்மயமான பிடிகையுடைய தீபட்டி அதை பிடிச்சுன்னு வராமா தத்ரயோஷிதா இன்னொரு என்ன பண்றான்னா பாலோ வியஜரஹஸ்தா கையில விசிறியை வச்சுட்டு பெரிய விசிறி நீங்க பாத்திரமா பெரிய பெரிய கோபம் இல்லை அழகா இருக்கு ஆறுல இறங்கதே ஒரு விசிறி வச்சு வச்சிருவான் பாத்திருக்கானுங்க அந்த மாதிரி பிரம்மாண்டமான விசிறியை வச்சுட்டு வீசினே வராலாம் சில பேர் என்ன பண்றான்னா தாளவந்தா நிதாபராகா அவன் பின்னால பாடிண்டு ஜெயகோஷம் போட்டுண்டு தாளம் போட்டுன்னு வராலாம் ஒரு பொண்ணு என்ன பண்ற தேவலோக பெண் தங்கமயமான ஒரு பாத்திரமா அதுல நிறைய ரத்தனங்கள்லாம் பதிச்சிருக்கான் அந்த பாத்திரத்துல பூர்ணாம் பணசேபிதம் அதுல பூர்ணா பாசிய பிரசாதசி நிறைய சுவாமி குடிக்கிறதுக்கு வேண்டிய விஷயமா பொன்மயமான பாத்திரமா ரத்தனங்கள் பதிச்சிருக்கான் அந்த பாத்திரத்துல தீர்த்தத்தோட வராளா தீர்த்தம்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மகாபாபு இவ்வளோ ஆடம்பரமா வரான்னு சொன்னா நிச்சயமா ஆளுதான் ஏற்கனவே நான் பார்த்திருக்கேன் அவன்தான் இவன் ஒரு மத்திய மகோத்தமே உத்தமமான மாளிகையில பார்த்தனே சுற்றி பெண்கள் பக்தனுக்கு நடுவில் பக்தனும் தானே பார்த்ததே அந்த ராவணன் தான் ததோ திருஷ்டே ராவணனை பார்த்த உடனே விராட்டி என்ன பண்ணா பயந்தாலும் நடுங்கினாலும் ராவணம் ராட்சசாதிபம் அறக்கரசர் தலைவர இருக்கின்ற அந்த ராவணனை பார்த்த உடனே விராட்டி பயந்தா தன்னுடைய சரீரம் இருக்க அது அப்படியே நடுங்கிட்டான் உடம்பு அப்படியே நடுங்கிட்டான் ஐயோ இந்த பாவி வராதே அப்படின்னு உடம்பு நடுங்கிட்டான் எப்படி நடுங்குதுன்னு கேட்டா பலத்த காத்து அடிச்சதுன்னா வாழை மரம் நடுங்கும் இல்லையா அந்த மாதிரி விராட்டி அவனை பார்த்து பயந்து நடுங்கிறான் ஏன் வந்தவா வேதமே இல்லை பயங்கரமான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தான் காமயேத்வாமிசாலாட்சி ஏ பெண்ணே உன்னை நான் விரும்புறேன் பகுமண்டியமா பிரியே என்னிடத்துல நீ அன்பு செலுத்தணும் சர்வாங்க குணசம்பன்னே உன்னுடைய உடலியல் அமைப்பு குணம் இதெல்லாம் எல்லா உலகத்தையும் மயங்க செய்யும் அப்படிப்பட்ட நீ உன்னை நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னான் பெண்கள்லாம் கையில தட்டி வச்சுருக்காளா பாத்தியா விதம் விதமா மாலைகள் நீ எந்த மாலைய வேணா அணிஞ்சுக்கலாம் அது மாத்திரம் இல்ல உன்னுடைய தேகம் இருக்க அது குளுமையா இருக்கிறதுக்காக அது பா பொன் பட்டுல எல்லாரும் சந்தன வச்சுன்னு காத்துட்டு இருக்கா சந்தனி அதுரானிச்சா சந்தனம் போன்ற வாசனை பொருள்கள்லாம் வச்சுட்டு இருக்கா அந்த பக்கம் பாத்தியா பெண்கள் இருந்துருக்காதே அவெல்லாம் கையில தட்டு வச்சுட்டு இருக்கான் அது என்ன வச்சுருக்கா விவிதானி பல வண்ண ஆடைகள் எல்லா பட்டு சேனைகள் எத்தனை வகங்களும் அப்படியே வச்சுட்டு இருக்கான் அந்த பக்கம் பாத்தியா பெண்கள் எல்லாம் கையில தட்டு வச்சுட்டு இருக்காளே அதுல என்ன தெரியுமா திவ்யா ஆபரணம் அளிச்சா நிறைய ஆபரணங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கான் இவ்வளவு பெயரும் ஒன்னு அலங்காரம் பண்றதுக்காக காத்துட்டு இருக்கான் என்னென்ன விரும்பினியானா இவ்வளவோ உனக்கு கிடைக்கும் அதனால சொல்றேன் கேளு பவமைதிலி பகர்யாமே என்னுடைய பாவியா நீ இரு மோகமே தம் விசர்ஜயா உன்மேல எனக்கு இருக்கிற மோகம் இருக்க அதை நீ போக்கணும் பஹ்வீராம் உத்தம ஸ்ரீராம் சுத்தி எவ்வளவு பெண்கள் பார்த்தியா எல்லாரும் அழகானவா அத்தனை பெண்கள் நடுவுல மமாக்கிர மகிஷி பவா எனக்கு நீ தேவியா இருக்கலாம் பட்டத்து மகிழ்ச்சியா இருக்கலாம் அந்த அந்தஸ்தை உனக்கு கொடுக்கறேன் அதனால சீட்டே பாத்தியா அப்படின்னார் இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த உள்மனம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ
அது எல்லாருக்கும் உண்டு, இந்த பயனுக்கும் உண்டு, ராவணனுக்கும். பக்ரீனாம் உத்தம ஸ்ரீனாம்ன்றான். எத்தனையோ உத்தமமான பெண்கள் இருக்கா, மந்தோதரிய நினைவு இருக்கு அவனுக்கு. மந்தோதரியை போன்ற எத்தனையோ பெண்கள் இருக்கா, இருந்தாலும் எல்லாருக்கும் மேல மம அக்ர மகிஷி பவா, நீதான் பட்டத்துராணி. புரியுதா? எல்லா ஆபரணமும் கொண்டு வந்துருங்க, புடவைகளாக கொண்டு வந்துருங்க. இத்தனை இடத்துல என்னை நீ பத்தாவாக நினைக்க வேண்டும் அப்படின்னா, கிங்கரிஷதி ராமேனா. ஏய் ராமன் என்ன பண்ண முடியும்? ஐயோ பாவம் சுபகே சேரவாசினா, ராமனை கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு என்ன கிடைச்சது? மர உரிதான் கிடைச்சது. ஐயோ பாவம் அவன் நிக்ஷிப்த விஜயா, ராமனாவது வெற்றியாவது அடையிறதாவது பரிதாபமா இருக்கான் காட்டுல. ராமோ கதஸ்ரீ, அவன் செல்லமெல்லாம் போயிடுது. வனகோச்சரகா, காட்டுல சுத்தின்னு இருக்கான். அவனையே விரும்புற, நான் சொல்றேன் கேளு அப்படின்னா, புரட்சி வேற உதாரணிச்சுருக்கான். சந்தின சாயி படுக்கிறதுக்கு தரணா அவனுக்கு, அவனால உனக்கு என்ன லாபம்? நான் சொல்றேன் கேளு, என்கிட்ட எவ்வளவு செல்வம் இருக்கு பாத்தியா, எத்தனை பெண்கள் இருக்கா பாத்தியா, எவ்வளவு அடிமைகள் இருக்கா பாத்தியா, ஐயா எல்லாருக்கும் தலைவியா இருக்கிற ரொம்ப பெரிய ஒரு இடத்துல வந்த வெப்ப, ஆகினாலே என்னுடைய மனைவியா நீ இரு அப்படின்னா. வார்த்தையை கேட்டா அசித்து சொல்ல முடியாத கோபம். சீதா ரௌத்ரஸ்ய ராட்சசா ராசனம் அப்படின்னே ஆர்த்தா தீனஸ்வராதீனம், ரொம்ப மெல்லிய குரல்ல ராவணனை பார்த்து பிரத்யுவாச்சா சில வார்த்தைகளை சொன்னா. ததைஹா ததஹா சனைஹி, அவனை திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்பதற்காக சில வார்த்தைகளை சொன்னாள். ஒரு பிள்ளை சொல்லி போட்டு சிரிச்சுட்டே ராவணனை சுசிஸ்மிதான்னா புன்னகையுடன் அர்த்தம். இந்த முட்டா பயலுக்கே நாம புத்தி சொல்ல வேண்டியிருக்கே அப்படின்னு அர்த்தம். வேணும் இல்ல, நல்லா படிச்சிருக்கான், வேதம் இருக்கான், பிராமணனா இருக்கான், ஆற்றல் இருக்கு, பக்தனா இருக்கான், சங்கீதத்துல பெரிய ஆளு, அது ஒன்றும் குறையே. இவனுக்கு போய் நாம புத்தி சொல்ல முடியா நடந்துக்கிறானே, ஐயோ பாவம் அப்படின்னு இறக்கப்பட்டு திருடம் மந்தரத்தை கிருத்வா புள்ள கிள்ளி போட்டு ராவணனுக்கு சில வார்த்தைகளை சொன்னார். புள்ள ஏன் கிள்ளி போட்டா அப்படின்னு பெரியவாச்சாமியில் வியாக்கியானம் பார்க்கணும். ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு வியாக்கியானம் பார்க்கணும்னா பெரியவாச்சாமியுடைய தனி ஸ்லோக வியாக்கியானம் பார்த்துருக்கணும். தனி ஸ்லோக வியாக்கியானம் எம்பெருமானுடைய அனுக்கு, அதனால அது எங்கிட்ட இருக்கு. தனி ஸ்லோக வியாக்கியானம் பெரியவாச்சானுக்கு வியாக்கியான சக்கரவர்த்தின்னே பேர் அவருக்கு. ரொம்ப அற்புதமான விஷயம் அதெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணம்னு சாதாரணம் இல்லை, மகான்கள்லாம் அனுபவிச்சு அனுபவிச்ச ஸ்லோகங்கள். சுவாமி தேசிகன்ற போய் சொன்னாலும் சுவாமி ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு உரை எழுதலாமே அப்படின்னு பிரார்த்திக்கலாம். சுவாமி சாதிச்சான், அது சோழியன் பிழிந்த சக்கை மதம். ஆனா பெரியவாச்சான் பிள்ளை பூர்வசிக்கை முன்குடுமி, அதனால பூர்வசிக்கை வச்சிருக்க பெரியவாச்சான் பிள்ளை பிழிந்த சக்கை. ஆனா சுவாமி தேசிகனே பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானத்தை சுவாசிச்சிருக்கான்னு சொன்னா எவ்வளவு பெரிய வியாக்கியானம் சொன்னா பார்க்கணும். கோவிந்தராஜ்யம் திலகரத்தில் இருக்கு, 16 புஸ்தகம் இருக்கு ராமாயணத்துல ஆராய்ச்சி. இதெல்லாம் உட்காந்து பார்த்தா தெரியும். திருணம் மந்தரத்தை கிருத்வா புள்ள கிள்ளி போட்டு பேசினா, ஏன் புள்ள கிள்ளி போட்டா, பின்னால பார்க்கலாம்.